வழக்கமாக ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் சூழலில் திருச்சியில் காவிரி கரையோரத்தில் சற்று கடையிறந்து காணப்படுகிறது. இது குறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் வினிதா இணைப்பில் இருக்கிறார். வினிதா, இந்த ஆண்டு காவிரி கரையோரங்களில் மக்களுடைய கூட்டம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கிறது? அது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது ஆண்டுதோறும் காவிரி தாய்க்கு நன்றி செலுத்தும் விதமாக காவிரி கரையோரத்தில் இருக்க மக்கள் காவிரி கரைக்கு வந்து பூஜை செலுத்துவது அதாவது முறையாக இருக்கிறது. குறிப்பாக விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விழுந்த வந்து நெல்லை வந்து நெல்மணிகளை கொண்டு வந்து இங்கு காவிரி தாய்க்கு காணிக்கையாக செலுத்துவதும், அதே போல் புதுமண தம்பதியர் வந்து இங்கு வருவதும் வந்து வாடிக்கையான ஒரு விஷயம்தான். தங்களோட திருமண நாளன்று அணிந்த மாலைகளை வந்து ஆற்றில் விட்டு தங்கள் குடும்பமும் சுற்றமும் சூழமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பூஜை செய்து புது தாலி மாற்றிக்கொள்வது என்பது வழக்கமான ஒன்றாக தான் இருக்கிறது. ஆனால் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் விதமாக காவேரி கரையோரத்தில் உள்ள மக்கள் வந்து காவேரி கரைக்கு வந்து பூஜை செலுத்தக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மண்டப படித்துறை இங்கே தான் வந்து எப்போதுமே வந்து அதிக அளவில் மக்கள் கூடுற ஒரு இடமாக இருக்கிறது. இந்த இடம் கடந்த ஆண்டை போலே விரிச்சோடி தான் காணப்படுது என்று சொல்லலாம். அதே போல் இங்கே சுற்றியுள்ள பகுதிகளிலும் மக்கள் கூடுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அம்மா மண்டப படித்துறை, ஐயாலம்மன் படித்துறை, கீதாபுரம் படித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து வருவதற்கு வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் காவல்துறையும் அதிக அளவில் இங்கே வந்து மக்கள் கூடக்கூடாது என்பதற்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.